அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். இப்ப கொஞ்ச காலமா பெண்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க, பீரியட்ஸ் தொடர்பா பிரச்சனைகள் பத்தி பேசுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பீரியட்ஸ் சில பேர் வந்துகிட்டே இருக்கு, பீரியட்ஸ் நிக்காமங்கிறாங்க. சில பேர் வரவே மாட்டேங்குது சார், அதுக்கு நாங்க ஆங்கில மருத்துவம் எடுத்துதான் நாங்க வந்து அதை சரி பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஒரு ஒரு முறையும் ஆங்கில மருத்துவத்துல பீரியட்ஸ்க்காக மருந்து எடுக்கும் போது உடம்பு செட் ஆயிரும், மாத்திரை போட்டாதான் பீரியட்ஸ் வருங்கிற மாதிரி ஆயிடும். இது இல்லாத கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்ப இந்த மாதிரி விஷயத்துக்காக மக்கள் மருத்துவம் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, சூதக கட்டுடைக்கும் பொடி அப்படின்னு சொல்லி மூலிகை மருத்துவம் பண்றோம். சூதகம்னா தெரியுமில, உஷ்ணத்தை கலப்பி பீரியட்ஸ் வர வைக்கிறது. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொடி, இந்த மாதிரி மாத்திரைகள் மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப வந்து காலை இரவு மாத்திரை எடுத்துக்கிட்டு பொடி வந்து மதியத்துல வந்து சுடுதண்ணில போட்டு பசப்பொடி எடுத்துட்டே வரணும். ஒரு அஞ்சு நாள் எடுக்கணும், ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கணும், திரும்ப அஞ்சு நாள் எடுக்கணும், ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுல பீரியட்ஸ் பெரும்பாலும் வந்துடும். அப்ப சிறு வயதுல இருந்தே பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்க, இந்த மாதிரி மூலிகை மருந்துகள்லயோ வீட்டு வைத்தியங்கள்லயோ மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. கர்ப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஆங்கில மருத்துவத்துக்கு போயிடக்கூடாது. என்ன காரணம்னா, ஒன்ஸ் போயிட்டா அது ஒன்பே மாதிரி, அதுக்கப்புறம் மருத்துவத்துல ஆங்கில மருத்துவத்திலே போற மாதிரி ஆயிரும். இதே வந்து மூலிகை மருந்துகள்னு வச்சுக்கலாம், இல்ல வீட்டு வைத்தியம் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து நார்மலாவே மாறிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆயிடும். அப்ப சிறு வயதுல இருந்தே அது மாதிரி மாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பெண்கள் சொல்றாங்க நாங்க மாத்திரை போட்டாதான் சார் பீரியட் வர மாதிரி இருக்குன்னு, அதை தவிர்த்துங்க.